தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நீட் எக்ஸாம் 2021 இது வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி நமக்கு வருது. ஸோ ஆகஸ்ட் 1ஆம் தேதி எக்ஸாம் டேட் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கோம். அப்ளிகேஷன் எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்ற விவரங்களும் விரைவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம். இது இல்லாமல் நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ப்ளஸ் 4 மைனஸ் 1 அப்படின்றது, நெகட்டிவ் மார்க் வந்து மைனஸ் 1, நீங்கள் பாசிட்டிவ் அதாவது சரியான ஒரு மதிப்பெண் எழுதுறீங்கன்னா ப்ளஸ் 4 வந்து மதிப்பை நமக்கு கொடுக்க போகிறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா நம்ம தவறான ஆன்சர் பண்ணாலும் மைனஸ் 1 அப்படின்னு சொன்னாலும் இதை நீங்கள் நம்மளால் எப்படி வந்து ப்ளஸ்ஸாக மாற்றிக்க முடியும், அதாவது தவறான ஆன்சர் பண்ணால் கூட நீங்கள் சரியான மதிப்பெண் எடுக்க முடியுமானா முடியும் அப்படின்னு சொல்கிறேன் நான். இது எப்படி அப்படின்னு நம்ம அடுத்த கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இதை பற்றி விரிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிற அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா இருக்கு இல்லையா, இது யார் யாரெல்லாம் எழுதலாம், எந்த ஏஜ் வரைக்கும் எழுத முடியும், எத்தனை முறை எழுதலாம் அப்படின்றது. இது எதுக்குன்னா, ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஏஜ் லிமிட்லாம் என்னன்றதுலாம் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த 2021 நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு இப்போ ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது இல்லாமல் எனக்கு வந்து வயசு இத்தனை வயசு ஆகுது, என்னால் எழுத முடியுமா, நான் வந்து இதை படிச்சிருக்கேன், நான் எழுதலாமா அப்படின்ற விவரங்கள் நிறைய பேர் நம்ம கமெண்ட்டில் கேட்குறாங்க. ஸோ அதற்குரிய கம்ப்ளீட் ஆன்சர் தான் வந்து இந்த இன்றைக்கான வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி அப்படின்னா நீங்கள் 17 வயசுக்கு மேலே இருக்கணும், அது எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 எக்ஸாம் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் 2 எக்ஸாம் முடித்த உடனே நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிடுவீங்க நீட் எக்ஸாம், அது வந்து எந்த இயராக இருந்தாலும். இது வந்து மினிமம் 17 சொல்கிறது. மேக்ஸிமம் ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் ஏஜ் லிமிட் ஃபார் 2021. இது வந்து 2021 அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கிடையாது. எதனால் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே வந்து கோர்ட்டில் வந்து சில கேஸ் வந்து போயிட்டுருக்கு. இது தொடர்பான கேஸ் ஏஜ் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன சில பேர் கேஸ் போட்டிருக்காங்க, அதுக்குரிய வாதங்கள் நடந்துகிட்ருக்கு. சுப்ரீம் கோர்ட் வந்து டெம்பரவரியாக ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க, ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க, இது எல்லாருக்குமே தெரியும், எல்லா நியூஸ் பேப்பர்லையுமே வந்தது. ஏன்னா அந்த டெம்பரவரி ஆர்டரில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் வந்து ஏஜ் லிமிட் இது அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும், அதாவது என்டிஏ முடிவு பண்ணி எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணி ஒரு ஏஜ் லிமிட்டை கொண்டு வர வரைக்கும் இப்போதைக்கு நடைமுறைக்கு இருக்கிறது தெர் இஸ் நோ ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்கிறது தான். மினிமம் 17, அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் இருக்கலாம். இது அடுத்த ஆர்டர் வரும் வரை அப்படி தான் சொல்லியிருக்காங்க டெம்பரவரியாக. ஸோ இது எப்போ வருதோ அதுக்கப்புறமா நமக்கு ஏஜ் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் ஏஜ் லிமிட் ஃபஸ்ட்டு. சரி, அப்போ ஏஜ் லிமிட் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம எத்தனை முறை எழுதலாம் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு 30 வயசுக்குள்ளே தான் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 times எழுதலாம், 2 times எழுதலாம், ஒரு லிமிட் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ தேர் இஸ் நோ ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அப்போ என்ன அர்த்தம்னா, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும் நீங்கள் எத்தனை முறை வேணால் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு ரிப்பீட்டர் அப்படின்னா எத்தனை முறை வேணால் ரிப்பீட் பண்ணி திரும்ப திரும்ப எழுதலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இதுக்கு முன்னாடி அதாவது ஒரு 2 வருடங்களுக்கு முன்போ ஒரு வருடத்துக்கு முன்போ எழுதியிருப்பாங்க இல்லையா, அவங்க கூட என்ன கேட்குறாங்கன்னா, நான் வந்து எழுத முடியுமா, நான் வந்து ஏற்கனவே படிச்சுட்ருக்கேன், இப்போ நான் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இப்போ எழுதலாமா அப்படின்னா தாராளமாக எழுதலாம். நீங்கள் வேறு ஏதாவது டிகிரி படிச்சிருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. ஆனாலும் உங்களுக்கு ஏஜ் 17 கம்ப்ளீட் பண்ணியிருக்க போகிறீங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ளஸ் 2 குவாலிஃபிகேஷனில் தான் உள்ளே போக போகிறீங்க, எழுத போகிறீங்க அப்படின்றதுனால இது ஒரு எக்ஸாம் தான் எழுத போகிறீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம், வேலைக்கு ஆள் எடுக்கலை. ஸோ அதனால் தைரியமாக நீங்கள் பண்ணலாம். தேர் இஸ் ஏஜ் லிமிட் கிடையாது. இரண்டாவது, எத்தனை முறை வேணால் நீங்கள் எழுதலாம் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷனுக்காக தான் இன்றைக்கான வீடியோ வந்து நான் மெயினாக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ நான் நாளைக்கோ அல்லது அடுத்த நாளோ அடுத்த வீடியோ வரப்போகுது அப்படின்னு சொன்னால் அடுத்த வீடியோவில் நெகட்டிவ் மார்க் ப்ளஸ் மார்க் இதை பற்றி ஒரு முழு டிஸ்கஷன் உங்களுக்கு உங்ககிட்ட நான் பண்ண போகிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக அடுத்த வீடியோக்கு நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்க்கலன்னு சொன்னால் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.